வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. 1976 ஆண்டு குடகு நாட்டில் நடைபெற்ற இளைய தலைமுறை படைப்பிடிப்பு பற்றிய வர்ணனை கட்டுரை. இந்த கட்டுரையானது பொம்மை எதிரில் வெளிவந்தது. அக்கறை பச்சை வெற்றி படத்தினை உருவாக்கிய யோக சித்ரா நிறுவனத்தினர் அடுத்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வாணிஸ்ரீ இணைந்து நடிக்கும் வண்ணப்படம் ஒன்றை தயாரிக்கின்றனர். இதற்காக இயற்கை எழில் கொஞ்சும் மெர்காரா பகுதியை தேர்ந்தெடுத்தார்கள். டைரக்டர்கள் என் கிருஷ்ணன் பஞ்சு, தயாரிப்பாளர் திரு தர்மராஜ். நாங்கள் எல்லோரும் 18ஆம் தேதி படப்பிடிப்பு நடக்கும் இடம் நோக்கி புறப்பட்டோம். பாரத நாட்டின் பணம் பெருமை வாய்ந்தது கூர்ப்படைப்பிரிவு. குடகு நாட்டிலிருந்து எத்தனையோ வீர தளபதிகள் நம் நாட்டின் படைப்பிரிவுக்கு பெருமைகளை தந்ததுண்டு. ஜெனரல் திம்மையா அவர்களில் ஒருவர். அவரது கம்பீரமான உருவச்சிலை மெர்காரா நகரின் மையப்பகுதியில் கம்பீரமாக நிற்பதை காணும்போது இந்த வாய்ப்பை இந்த திரைப்படத்தின் வாயிலாக இங்கு வந்ததால் தானே பார்க்கும் அதிர்ஷ்டம் கிடைத்தது என்ற சந்தோஷம் ஏற்பட்டது. அவரைப் போலவே கடமையில் கண்டிப்பும் உறுதியும் கொண்ட எங்கள் படையின் தலைவரான டைரக்டர் கிருஷ்ணன் பஞ்சு அவர்கள் 18ஆம் தேதி மாலை இங்கு வந்ததுமே மறுநாள் படப்பிடிப்பு நடக்க இருக்கும் இடத்தை பற்றிய விவரங்களை கூறி யார் யார் முதலில் செல்ல வேண்டும், என்னென்ன தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய விளக்கம் கூறிவிட்டு தனது அறைக்கு சென்றார். மறுநாள் காலை பனிப்படலம் 10 அடி தூரத்தில் நின்று கொண்டிருப்பவர்களை கூட அந்த வானம் அடையாளம் கண்டுகொள்ள இயலாத அளவுக்கு திரையிட்டுக் கொண்டிருந்தது. கண்ணுக்கெட்டிய தூரம் வரை எங்கு பார்த்தாலும் தெரிந்த அந்த பனியின் வெண்மை நம்மை சுற்றி ஒரு வெண் திரையை கட்டி இருப்பது போன்ற ஒரு பிரமையை உண்டாக்கியது. ஏதோ ஒரு புதிய உலகத்தில் சஞ்சரிப்பது போன்ற இனிய எண்ணம். நாங்கள் முகாமிட்டிருக்கும் இடத்தில் இருந்து சுமார் 20 மைல் தொலைவில் இருக்கும் பாக மண்டலாவின் அருகே உள்ள மேட்டுப்பகுதியை நோக்கி விரைந்தோம். வானை முட்டும் மலைப்பகுதியின் பள்ளத்தாக்குகள் வழியே அடர்ந்த காட்டு பகுதியிடையே எங்கள் வாகனங்கள் சாரி சாரியாக சென்றதை பார்த்த அங்குள்ள பொன்னிற மக்கள் வெண்பனி திரையினோடு எங்களை எப்படியோ அடையாளம் கண்டுகொண்டு சிரித்து பேசி மகிழ்வோடு கை ஆட்டினார்கள். கன்னடமும் களி தெலுங்கும் கவின் மலையாளமும் ஒன்று சேர்ந்த பகுதி. மக்களோடு செந்தமிழும் கலந்துறவாட நாங்களும் அவர்களுடன் ஒன்று சேர்ந்தோம். எந்த நாட்டிற்கும் இல்லாத பெருமை தென்னாட்டுக்கு உண்டல்லவா. நாங்கள் குறிப்பிட்ட இடத்துக்கு சென்றோம். எங்கள் படத்தின் நாயகன் நடிகர் திலகம் வந்து சேர்ந்தார். கண்ணனவன் சொன்னானே கடமையினை செய்துவிடு, பலனை விடு என்றானே கடமையினை செய்தேனே என்ற பாடலின் ஒரு பகுதி அந்த இடத்தில் படமாக்கப்பட்டது. பகல் உணவுக்கு பின் தலைக்காவிரியின் மலை முகட்டை அடைந்தோம். கிடுகிடு பயங்கரமான பள்ளத்தாக்கு, ஒருவரோடு ஒருவர் கைப்பிடித்து ஏறி செல்ல வேண்டிய சூழ்நிலை. டைரக்டர் பஞ்சு அவர்களும் நடிகர் திலகமும் கைகோர்த்து கொண்டு முன்னே செல்ல நாங்கள் அவர்களை பின்தொடர்ந்தோம். நாங்கள் ஆதவனை எதிர்பார்த்துத்தான் வருகிறோம் என்பதை யார் போய் அவனிடம் சொன்னார்களோ, அல்லது மேக கூட்டங்கள் முட்டி மோதிக்கொண்டு வருவதை பார்த்து என்ன நடக்கிறது என்பதை மேலிருந்து எட்டி பார்த்தோனோ, அந்த சூரியன் அவன் ஒளிக்கதிர்களின் பிரகாசத்தில் விலகிச் சென்றன வெண்பனி கூட்டங்கள். அவனுடைய ஒளிக்கதிர்கள் எங்கள் மேலே பட்டு எங்கள் உடம்பிலும் ஒரு புதிய தெம்பை கொடுத்தது. இயற்கையின் உதவியுடன் முதல் நாள் பாடலின் முக்கால் பகுதியை படமெடுத்து விட்டோம். மாலை வந்து தழுவ சோர்வடைந்த சூரியன் தன் ஒளிக்கதிர்களுக்கு ஓய்வு கொடுக்க நினைத்தானோ என்னவோ, எங்கோ ஓடி ஒளிய வெண்பனி பாவை மெல்ல வந்து ஆதவனின் அருகில் நாணத்துடன் தலைகுனிந்து நிற்க, அவள் நளினத்தில் மயங்கிய அவன் தன் ஒளிக்கதிர்களின் கரங்களை நீட்டி அணைத்தான். பகலில் பிரகாசித்த ஒளிக்கரங்களின் பிரகாசம் வெண்பனி பாவையின் திரைச்சீலையில் மறைந்து அந்த இடத்தை இருள் கவியச் செய்தது. அந்த மாலை பொழுது கண்ணுக்கு விருந்தாக இருந்தது. அவரவர் தன்னை மறந்து நின்று கொண்டிருக்க அங்கு எங்கள் நிலையை பார்த்த இளைய தலைமுறையின் தயாரிப்பாளரான இளைஞர் திரு ஜி கே தர்மராஜ், போதும் போதும் எல்லாம் புறப்படுங்க, நாளைக்கு வேலை இருக்கு என்று அவருக்கே உரிய சுறுசுறுப்புடன் எங்களை தட்டி எழுப்ப நாங்கள் சுய நினைவுக்கு வந்தோம். எல்லோரும் நாங்கள் தங்கியிருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தோம். மறுநாள் படப்பிடிப்பு. நடிகர் திலகம் வாணிஸ்ரீயை கேலி செய்து பாடும் பாடல். ஏலமலை எஸ்டேட் முதலாளியின் செல்லப்பெண் சகுந்தலா, புடவை கட்டி அறியாத பெண், மினிஸ்கர்ட் பெல் பாட்ஸ் என்று நவ நாகரிகமான உடை மட்டுமே அணிவாள்.
அவள் ஒரு நாள் சைக்கிளில் போகும்போது அவளை ஆண் ஹிப்பி என்று கேலி செய்கிறான் சம்பத்தின் தம்பி வைரம். எஸ்டேட் வாட்ச்மேன் சம்பத்தின் மகன் ஜீவன் தன்னை கேலி செய்யும் பொடியனை அடிக்க வருகிறாள் சகுந்தலா. தன் தம்பி அவளிடம் படும் அவஸ்தையை தற்செயலாக கவனிக்கிறான் சம்பத். நம் நாட்டு பெண்கள் எப்படி உடை அணிய வேண்டும் என்பதை சிங்கார தேர்வோட திரை ஓட்டு போகும், அது கூட உனக்கில்லையே அம்மம்மா. செவ்வானம் தலை கூட மேகங்கள் மூடும், மூடாத வெண்முள்ளையே என்று அவளை கிண்டல் செய்து பாடுகின்றான். பாடலின் ஆரம்ப வரிகளை மெர்காரா நகரின் வீதியில் படமாக்கினோம். வீதியில் இக்காட்சியை படமாக்குவதற்குள் நாங்கள் பட்டவாடு. அப்பப்ப கடல்வோல் மக்கள் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை பஸ்கள் லாரிகள் சைக்கிள்கள். ஆனால் அவர்கள் எங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காமல் மிகவும் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். நகர போலீசார் எந்த இடையூறும் ஏற்படாத வண்ணம் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்த சுறுசுறுப்பையும் எங்களால் மறக்க முடியாது. ராஜா ஸ்ட்ரீட் இந்த இடம் பெயருக்கு தகுந்தபடி மிக அழகாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக எண்ணத்தை விட்டகலாத இயற்கை எழிலுடன் இருக்கிறது. அப்பப்பா வண்ண வண்ண பூக்கள் பூத்துக் குலுங்கும் பூந்தோட்டம். அங்கிருந்து பார்த்தால் தூரத்தே தெரியும் தலைக்காவிரியின் தோற்றம். அதை சுற்றி நீண்டு விரிந்து பறந்து கிடக்கும் பச்சை பசேல் என்ற வனப்பிரதேசம். பொழுது வளரும் நேரத்தில் பார்த்தால் பச்சை வண்ணத்தில் வெண்மையான பனிமூட்டங்கள் திட்டு திட்டாக காணப்படும் காட்சி. அதை ஒரு கவிஞன் பார்த்திருந்தால் அழகான கவிதை ஒன்று பிறந்திருக்கும். ஓவியன் பார்த்திருந்தால் வண்ண காட்சிகள் பல உருவாகியிருக்கும். கதாசிரியன் பார்த்திருந்தாலோ அந்த இயற்கை எழிலை வைத்து கதையொன்று எழுதியிருப்பான். எங்கள் இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு இத்துணை பேரும் செய்ய இயலாத ஒரு பெரிய சாதனை செய்திருக்கிறார். எப்படி என்று கேட்கிறீர்களா? மேற்கண்ட ஓவியன் கவிஞன் கதாசிரியன் மூவரும் தான் மட்டுமே கண்டுகளித்த காட்சியை அவர்கள் அறிவுக்கு தக்க ரூபங்களில் நமக்கு எடுத்துரைப்பார்கள். ஆனால் டைரக்டர் பஞ்சு அவர்கள் தான் கண்ட காட்சியை நம் ரசிகப் பெருமக்களும் காணட்டும் என்று படமாக்கி கொண்டு வந்துவிட்டார். அதுவும் ஒரு காதல் ஜோடு இனிய நினைவுகளில் அந்த இயற்கை எழிலில் தன்னை மறந்து பாடும் காட்சி. இப்போது புரிகிறதா எங்கள் இயக்குனரின் திறமை? அவர் நினைத்தபடி ஒளிப்பதிவாக்கியவர் ஒளிப்பதிவாளர் திரு மாருதி ராவ். இப்படி ஒவ்வொரு காட்சியும் மிக அழகாக படமாக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் கண்கள் இவற்றை காண காத்திருக்கத்தான் வேண்டும். கொஞ்ச நாட்கள் தான், பொறுத்திருங்கள். கண்ணுக்கு விருந்தளிக்க விருகிறது இளைய தலைமுறை. நன்றி, வணக்கம்.